மொடராகடையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் சிறுவன் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளவாய தனமல்வில வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியுடன் எதிர் திசையில் இருந்து வந்த கேப் வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் முச்சக்கர வண்டியின் சாரதியான 44 வயதான போலீஸ் சார்ஜென்ட், அவருடைய 42 வயது மனைவி மற்றும் 70 வயதுடைய தந்தை ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த 11 வயது சிறுவன் படுகாயமடைந்து மொடராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து தொடர்பில் கேப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அப்போது குடிபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனா்.